நான் உங்கள் சரா ஃப்ரம் சரா டாரோட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டாரோட் ரீடிங்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 2023 இந்த நியூ இயருடைய ஒரு ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேஷம் ஏரிஸ்க்கு வந்து இந்த நியூ இயர் 2023 என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, சுச்சுவேஷன் எனர்ஜி இருக்க போகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் அட்வைசஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பொதுவாக வந்து ரீடிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொதுவாக ஏரிஸ்ன்ற ஒரு ராசியை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களோட நேம், உங்களோட ராசி, ஸோ உங்களோட மேஷமாக இருக்கும் அண்ட் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு அக்யூரேட்டாக வந்து த்ரூ அவுட் 2023 எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸோ டிஸ்பிளேல நம்பர் தெரிஞ்சு பாருங்கள், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான், வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2023 உங்களுக்கு எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வந்து தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு எடுத்துக்கலாம். மணி அட்ராக்ஷன், ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஹீலிங் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஹெல்த் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கான்டெக்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்த்துட்டு வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஏரிஸ் மேஷம் இது உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் அட்வைசஸ் உரைக்கல். இது வந்து ரீடிங்கில் லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த 2023 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். 2023 prediction for Aries. ஓகே, 7 கார்ட் ஸ்ப்ரெட் தான் இன்னைக்கு நான் வந்து எடுக்கிறேன். ஏரிஸ் மேஷம் உங்களோட ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பாஸ்ட் இயரில் என்ன லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாஸ்ட் இயரில் லாஸ்ட் இயரில் என்ன விஷயம், 2022 என்ன விஷயம் கற்றுட்டீங்கன்னா, ஸோ ஹவு டு மெனிஃபெஸ்ட் அப்படின்றத நிறைய பேர் வந்து கற்றுட்ருப்பீங்க. எப்படி வந்து ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக வந்து மெனிஃபெஸ்ட் பண்ணலாம், பாசிட்டிவாக வந்து கொண்டு போகலாம். ஓகே, ஸோ சம்திங் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகம் இருக்குது. அண்ட் நம்மளோட கோல் வந்து இது கிடையாது, நம்மளோட கோல் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்மளால் அதை அந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும், கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் என்னை வந்து கைட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு லெசனை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு பெரிய ஆளாக வரணும், ஒரு லைக் செலிப்ரிட்டி லெவலில் வரணும், த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி உங்களுக்கு இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஒரு பர்சன்றதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுக்குண்டான மேனிஃபெஸ்டேஷன் கூட மேபி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அது ஒரு லெசனாக நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன பண்ணணும், என்ன சாதிக்கணும், நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, ஸோ இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு பாடம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபைனலாக வந்து எந்த ஒரு ஹியூமனும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, யாரும் வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறது தான் நம்மளுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் அதுதான் வந்து ப்ராபப்ளி வந்து நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆகும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸை வந்து கொடுக்கும், அதுதான் ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸை கொடுக்கும் யூனிவர்ஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பாடமாக வந்து கற்றுக்கிட்டீங்க இந்த 2022. ஓகே, அண்ட் ஸ்பிரிச்சுவல், நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கூட உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ அது யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களால் எடுத்துக்க முடியும். மற்றவங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, யூனிவர்ஸோட ஹெல்ப் மட்டுமே போதும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டர் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு லெசனாக வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அவமானத்தெல்லாம் வந்து நானும் ஒரு நாள் என்னை அவமானப்படுத்தினவங்க என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு அண்ட் என்னை பார்த்து போராமப்படுற அளவுக்கு நான் ஒரு லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுவேன், என்னால் அது முடியும். ஸோ இந்த யூனிவர்ஸ் எனக்கு வந்து அந்த பவரை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், அதை வந்து பாடமாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க 2022. ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டாக இருப்பேன். இந்த வேர்ல்டில் நான் ஒரு பாப்புலாரிட்டி ஃபேமோடு இருப்பேன். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. ஸோ நான் விட்டதை வந்து நான் கண்டிப்பாக பிடிப்பேன் அண்ட் அதுக்கு மேலேயும் நான் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த 2022 என்ன எதிர்பார்க்கலாம், நீங்கள் 2023 என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஓகே. ஸோ அந்த காலச்சக்கரம் சுழலும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுக்கு 2022 உங்களுக்கு டவுனாக போயிட்டுருது, ரொம்ப அவமானப்பட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் 2023 மிராக்கல்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது மிராக்கல்ஸ் கூட எடுத்துக்க முடியாது, கர்ம வினை. ஸோ இவ்வளோ டவுன் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்வர்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் குட் டைம் இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கு பேட் டைமாக இருந்ததுன்னா, ஸோ அந்த 2023 உங்களுக்கு வந்து குட் டைமாக இருக்குது, அது நீங்கள் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து உங்கள் கைக்கு கிடைக்க போகுது, ரிலேஷன்ஷிப்லையும் சரி, வீடு விஷயம், வீடு வாங்குறது, இல்லை லைக் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் ஆஃப் யுவர் ஹேண்ட் எல்லாமே உங்கள் கையில். ஸோ ஏதாவது நீங்கள் சிங்கிளாக இருந்தால் உங்களுக்கு உண்டான ப்ரப்போசல் வரும். எஸ் ஓகே, ஸோ வீடு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடு வாங்குவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணணும், ப்ராஸ்பரிட்டி சொத்து நிலம் ப்ராஸ்பரிட்டி கிடைக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், சேர்த்து வைக்கணும்னா அதுவும் உங்களால் முடியும். ஹெல்த்தை வந்து சரி பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாசிபிள் ஆகும். உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், சுறுசுறுப்பு, தெம்பு, தைரியம் கிடைக்கும். அண்ட் மேரேஜ் வந்து உங்களுக்கு மேரேஜ் கமிட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2023 உங்களுக்கு மேரேஜ் கமிட்மெண்ட்டும் முடியும். ஓகே, ஸோ படிப்பு மேற்படிப்பு படிக்கணும், படிச்சுட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா அதுவுமே நடக்கும். ஓகே, ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் இந்த 2023. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குற ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரியான உங்களோட டிசைர் இருக்கும். ஆனால் எல்லா டிசைரும் வந்து உங்களுக்கு பாசிபிளாக அமையும், ஏன்னா உங்களுக்கு அந்த டைம், உங்களுக்கான டைம் வந்து 2023 நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே மேஷம், ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியும், பிகாஸ் உங்களோட ஸ்பிரிட் கைட், உங்களோட டிவைனோட சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல காரியத்தை அமைச்சு கொடுக்கும், நல்ல நேரத்தை வந்து அமைச்சு கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகுறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது என்னென்ன சேலஞ்சஸ் இந்த 2023 வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வர ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா உங்களுடைய ஒரு குழப்பமான மனநிலை மட்டும்தான் உங்களுக்கு சேலஞ்சஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக போகும், ஆனாலும் வந்து எங்கேயோ தப்பு நடக்குதே, எதுவோ சரியில்லையே, இது நம்மளுக்கு நடந்துருமா, நம்ம போகிற ரூட் சரிதானா, என்ன தான் போயிட்டுருக்கு, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு பின்னாடி யாராவது வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்களா, ஏதாவது தப்பாக நடக்க போகுதா. ஸோ பார்க்குறவங்கலாம் ஒரு டவுட்டோடையும் வந்து பார்ப்பீங்க, அண்ட் உங்களுக்குள்ளேயும் வந்து ஏதோ தப்பு நடக்க போகுது, ஏதோ மர்மமாக இருக்குது, லைக் அந்த மாதிரியே வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. அது ஏன்னா இந்த லாஸ்ட் இயர் 2022 இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய பேர் பண்ண துரோகங்கள், அவமானங்கள், கொடுத்த வழிகள், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணும்.
ஸோ இந்த இயரும் அது வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்தால் கூட நீங்கள் அவங்களே வந்து க்வெஸ்டினோடு தான் பார்ப்பீங்க, உண்மையாக அவங்க நல்லது பண்ண தான் வந்திருக்காங்களா, இல்லை வந்து ஏதாவது பிஹைண்டில் ஏதாவது ஒரு பிளானிங் இருக்கா, லைக் அந்த மாதிரி. அது வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, நம்மளுக்கு எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ யாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, அப்படி சப்போர்ட் பண்ண வந்தாலும் அவங்களுடைய ஒரு உள்நோக்கம், அவங்களுடைய ஒரு செல்ஃபிஷ்காக தான், சுயநலத்துக்காக தான் வந்து வராங்க. அவங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து வராங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த 2023லேயும் உங்களுக்கு உண்மையாக நல்லது பண்ணணும்னு நினச்சி வரவங்கக்கிட்டையும் அந்த ஒரு டவுட்ஃபுல்லோட பார்ப்பீங்க. ஏதோ ஒரு கலக்கம் இருக்கும், உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கிற ஒரு குழப்பமான ஒரு விஷயம் வந்து அது உங்களுக்கு அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும். ஸோ அதனால் வந்து லைக் நல்லா போயிட்டுருக்கத விட கூட நீங்கள் வந்து குழம்பிடுவீங்க, உங்களோட மைண்ட் செட் அப்படி வந்து இருக்கும், உங்களோட எமோஷ்னலாக வந்து ரொம்ப ட்ரான் ஆகிடுவீங்க, குழம்பிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் தான் உங்களுக்கு வந்து வருமே தவிர ப்ராபப்ளி உங்களோட திங்கிங் வாய்ஸ், உங்களோட மனநிலைமை இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக வரும் தவிர, உங்களை சுற்றி இருக்கவங்களோ இல்லை உங்களோட சூழ்நிலையோ அதுலேருந்து உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வர தடங்களோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து இருக்க போகிறதுல அதெல்லாம் வந்து கிளியர் ஆக போகுது, உங்கள் பாதை கிளியர் ஆக போகுது. பட் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆன பதிவுகள், சப்கான்ஷியஸாக மைண்டில் பதிவான ரிஜிஸ்டர் ஆன பதிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை வந்து கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக வந்து இருக்க போகுது 2023ல். ஸோ அதுலேருந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு கரெக்டான அந்த சக்ஸஸை நோக்கியே நீங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டுருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட இன்னர் பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் 2023ல். உங்களுக்கு இன்னர் பவர், இன்ட்யூஷன் பவர் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இன்னர் பவர் ஒன்று இருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து 2023ல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருக்கீங்களோ. நிறைய பேர் வந்து பேசுகிற ஒரு விஷயம், பேசுவீங்க, நிறைய பேசுவீங்க. ஸோ எதுக்கு பேசுகிறோன்னே தெரியாமல் வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்தளவுக்கு நிறைய பேசுறது வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப டாக்கேட்டிவாக இருப்பீங்க, பேசுவீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே உங்களோட இன்னர் பவர் வந்து ரொம்ப ஷைன் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே காட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, அதாவது உண்மையான ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட போங்க. ஸோ ஏதாவது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட போங்க, அவங்களுடைய உபதேசங்களை வந்து கேளுங்க, அவங்களோட கொள்கை பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதாவது ஃபேக் குரு சொல்லலை, உண்மையான குரு. இப்போ லைவாக இருக்கிறவங்க கூட இருக்கிற குரு அப்படின்றது கிடையாது. ஸோ முன்னாடி இருந்த குரு, ஓகே, பாஸ்ட் குரு கூட நீங்கள் அவங்கள கூட நீங்கள் குருவாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுடைய உபதேசங்களை வந்து படிங்க, த்ரூ அவுட் வந்து ஒரு புக்ஸ் மூலிமாவோ ஒரு ஆடியோ மூலிமாவோ கேளுங்க. அண்ட் வந்து யோகா ட்ரெயினர் கிட்ட போங்க, யோகா கற்றுக்கோங்க, மெடிடேஷன் கற்றுக்கோங்க. ஓகே, யோகான்றதோட மெடிடேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களால் வந்து பண்ண முடியலன்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர் மூலமா நீங்கள் வந்து மெடிடேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப தெளிவடையும், மனசு வந்து அந்த மனசாந்தின்னு சொல்லுவாங்கள்ல, ஓகே, அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு, மனம் வந்து அமைதியாகும். ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேச்சை வந்து கம்மி பண்ணிடுவீங்க. அந்த பேச்சு உங்களுக்கு கம்மி ஆனாலே உங்களுக்கு வந்து இன்ட்யூஷனை பவர் வந்து நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஸோ நீங்கள் என்ன ட்ராக்ல போயிட்டுருக்கீங்க அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பயம், அந்த ஒரு கடந்த காலத்துடைய ஒரு இம்பேக்ட் வந்து அந்த சப்கான்ஷியஸாக ரிஜிஸ்டர் ஆகி பயம் கொடுக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை விட்டு விலகி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்ட்யூஷன் பவர் ஆக்டிவேட் பண்ணாலே, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணலாலும் சரி, அது உங்களை வந்து வேறு ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களோட ஃபிசிக்கலாகவும் உங்களோட மைண்ட் ரிலேட்டடாகவும் வேறு ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ
வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை வந்து நல்லா லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர், இன்னர் பவர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் நல்லா மெடிடேஷன் பண்ணுவேன், நான் ரொம்ப அமைதியான பர்சன் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் பேசலாம் மாட்டேங்க அமைதியாக தான் இருப்பேன் மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன அதை வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ட்ரைனரோ ஒரு டீச்சர் மாதிரி இருந்தோ மற்றவங்களுக்கு அமைதியாக இருக்கிறது எப்படி இருக்கணும், கான்ஷியஸாக எப்படி இருக்கணும், ஸோ நிம்மதி கிடைக்க என்ன வழி, ஸோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கற்றுக் கொடுக்கலாம், உங்களோட குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், ஸோ அவங்களோட கொலீக்ஸ் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கஷ்டம்னு வந்து ஏதாவது வந்து அவங்க ப்ராப்ளத்தை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அந்த உங்களுக்கு இருக்கிற ஒரு பவரை, உங்களுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டியை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா நீங்கள் வந்து அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 2023ல. ஸோ ரொம்ப உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்கம்மை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயரோடைய ஒரு லெசனும் அண்ட் அதுக்குண்டான அட்வைஸ் இந்த இயருக்குண்டான அட்வைஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயருக்குண்டான ஒரு லெசன், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க, நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து காட்டுவேன், ஸோ என்னையெல்லாம் இப்படி கேவலமாக நினச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது ஒரு பாடமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களோட அட்வைஸும் அதுதான், ஸோ கோ த்ரூ இட், உங்களுக்கான அபண்டன்ஸ் நிறைய இருக்குது. சரி, கேட்பாங்க பாருங்க, பணம் என்ன மரத்துலையா காய்க்குதுன்னு, லைக் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மரத்துலேயே பணம் காய்க்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் இது 2023. ஸோ அப்படியே ஹாயாக வந்து நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ என்னெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஸோ இன்கம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், லைக் அந்த மாதிரியான ஒரு டைம் இது 2023 உங்களுக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் முன்னாடியே சில ஒர்க்கை வந்து பண்ணி முடித்தா தானே அது வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ அதுதான் உங்களுடைய அட்வைஸ், உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத்தும் உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தும் வந்து நீங்கள் அதுக்கு எந்தளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நியூ இயர் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் போட்டு அதை வந்து பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா, ஸோ ஒரு அந்த ஹாஃப் ஆஃப் த 2023 ஒரு 6 மந்த் கழித்து வந்து நீங்கள் வந்து இப்படி ஹாயாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களோட வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து அதை தான் பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது, நல்லது பண்ணணும்னு நினச்சது, அண்ட் வந்து எனக்கு இது இது இருக்கிறது போதும், திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சது எல்லாம் போதும். இந்த 2023 உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், மணி டெவலப்மெண்ட் அண்ட் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஸோ உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்க நீங்கள், ஸோ எல்லாருமே வந்து அமைதியாக இருங்க, எதுக்கும் ஆசைப்பட தானே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மணி எந்த அளவுக்கு மணி வைஸும் பிஸ்னஸ் வைஸும் நம்ம வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருப்போமோ அப்போ தாங்க உங்களுக்கு நம்மளுக்கு வந்து மென்டல் வைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலம் தான் இது, குடிக்கிற தண்ணி கூட காசு, ஸோ அதனால் மணி இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மணியை நம்ம வந்து ஒன்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தக்க வச்சுக்கிட்டோம், ஸோ அதை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு இன்கம் வரா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டோம்னா தென் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை, நம்ம நம்ம வேலை இப்போ வந்து ஜாலியாக நம்ம லைஃப்பை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே 2023 நடக்க போகுது. நீங்கள் ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, யாரும் டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதனால் தேவைன்னா யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும், பிஸ்னஸில் கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும், மணி கிடைக்கும். ஸோ யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க, உங்களோட எஃபர்ட்டையும் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் போடுங்க, ஜஸ்ட் வந்து மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் செஞ்சாலே போதும், நீங்கள் நல்ல ஒரு செல்வந்தர் சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் போவீங்க. ஓகே, ஸோ அப்படி போனாலும் வந்து அப்பையும் வந்து எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் ஜாலியாக உங்களோட ஹாப்பியாக உங்களோட பிஸ்னஸ் உங்களோட கரியரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஸ்டேட்டஸை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு
ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அட்வைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய 2023க்கு உண்டான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே கைடன்ஸும் வந்து எனக்கு அதுதான் தோணுது. யூ ஆர் த எம்பரர். ஓகே, உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்க விரும்பினா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு எம்பரர், ஒரு கிங், அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களால் எதையும் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள், நல்ல உங்கள் கரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மணியை வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்வேன் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுன்னா. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு யாராவது வந்து நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் அப்பாவையோ இல்லை வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், உங்களோட சர்க்கிள்லேயே வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு மேலே வந்து இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருப்பாங்க, லைக் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அவங்க கிட்ட போயிட்டு நிறைய விஷயம் கேளுங்க, அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், ஸோ அந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்கும் இந்த 2023. ஸோ உங்களோட லைஃப், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து டவுனில் இப்படி தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட போய் பேசுறது, சில விஷயம் வந்து தெளிவுபடுத்திக்கிறது, அட்வைஸ் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க போய் நீங்கள் பார்த்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நான் கொடுக்குற கைடன்ஸ் வந்து உங்களால் முடியும், நீங்கள் வந்து லைக் ஒரு கிங். ஓகே, ஸோ அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஒரு இருந்த இடத்துல எல்லாமே உங்கள் கைக்கு வரும், அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பர்சன் நீங்க. ஏன்னா நீங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டா இவன் தான் நீங்க 30+ 40+ ஏஜ் இருந்தாலும், ஆனா உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அதை விட டபுள் மடங்கா இருக்கும், ரொம்ப பெருசு. நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய வந்து டியூன் ஆகியிருக்கீங்க. ஓகே, நிறைய ஷைன் ஆக்கியிருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல், உங்களோட ப்ரொஃபஷ்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் கேட்டகரி நீங்க. ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு என்டர்பிரைனராக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணுமோ அந்த தகுதிகள்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இருக்கு, இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அதை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அப்படி உங்கள் ஃபீல்டில் யார் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறா, அந்த ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க, பொசிஷனில் இருக்கிறாங்க உங்கள் சர்க்கிளில், அவங்கக்கிட்ட போய் வந்து எப்படி இதை வந்து இதை வந்து மெருகி ஏற்றிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நீங்கள் அவங்ககிட்ட ஒரு அட்வைஸாக தரமாக கேட்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நல்ல நல்ல டிப்ஸ், நல்ல நல்ல சேஞ்சஸ் உண்டான ஒரு அட்வைஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக வந்து அமைய போகுது இந்த 2023. ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து உங்கள் பர்சனல் தீம் ஆஃப் த இயர், 2023 தீம் என்னவாக இருக்குன்றது பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டா நடந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட 2023 தீம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சாதிச்சிட்டீங்க, உங்க லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு வந்துருச்சுப்பா, நான் சாதிச்சிட்டேன்ப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்பா என் லைஃப்பில் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன நான் வந்து பண்ண முடியுமோ, என் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி எனக்கும் சரி, அது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட், ஆல் ஓவர், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷனுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என்னோடய சோல் பர்பஸ் என்ன, என்னோடய வாழ்க்கையோட பேஸ் என்ன, ஸோ மெயின் தீம் என்ன, அதை பற்றி நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 52
ஃபிஃப்டி இயர்ஸ்லலாம் வந்து எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கெலாம் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உள்ளே வருவாங்க, உலகத்தில் இருக்க மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஓகே, ஸோ ஆன்ம தேடலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும், இது வந்து நார்மல். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 2023 எண்டுலேயே வந்து அந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏன்னா வந்து கம்ப்ளீஷன் கிடைச்சிருச்சு, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலாம் கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைச்சதுனால ஹாயாக அதை நான் ஸ்டார்டிங்னு சொல்ல மாதிரி நீங்கள் இருந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து உங்களோட கம்பெனி ரன் ஆகும், உங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகும், உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அந்தந்த ஃபீல்டுக்கு அந்தந்த பர்சன்ஸை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிவிடுவீங்க, உங்களோட ஃபேமிலிக்கு செட்டில் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அமைதியாக உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து வாழணும். ஸோ சந்தோஷமாக வந்து மனநிறைவோட ஒரு விஷயத்தை வந்து நோக்கி அடியெடுத்து வைக்கணும். ஸோ லைஃப் பர்பஸை நோக்கி அடியெடுத்து வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஹர்மெட் மோடு தான் வந்து உங்களுக்கு வந்து தீம் ஆஃப் த இயராக வந்து இருக்கும். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த இயராகவும் இருக்கும் அண்ட் வந்து தீம் ஆஃப் த ஸ்டார்டிங். இந்த தீம் ஆஃப் த இயரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஞானம், ஒரு தெளிவு, ஒரு மனநிறைவு, ஓகே நம்ம கரெக்டான ஒரு வழி தான் போயிட்டுருக்கோம், கரெக்டான ஒரு வழி அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஆன்ம தேடல்னா என்ன, அதை பற்றி புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், ஸ்பிரிச்சுவல்னா என்ன அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே 2023 ஆரம்பத்துலேருந்து எல்லாமே நடக்கும். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீஷன் கொடுத்துக்கிட்டு வரும். அந்த ஃபைனலில் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குண்டான ஒரு பாதையை வந்து நீங்கள் நோக்கி வந்து பயணத்தை வந்து தொடருவீங்க. ஸோ வெல்கம் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அந்த மாதிரி தான் உங்கள் ஆன்மீக தேடல் அண்ட் ஆன்ம தேடல், உங்கள் சோல் பர்பஸ், ஸோ அதுக்குண்டான ஒரு விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு மெயின் தீமாக வந்து இருக்க போகுது 2023. உங்களோட சோல் பர்பஸ் என்ன, ஸோ உங்கள் ஆன்மா எதுக்காக இந்த பூமியில் இருக்குது, ஸோ அந்த ஆன்மாவுக்குண்டான ஒரு தேடல் என்ன, அதனுடைய ஒரு டெஸ்டினி பாயிண்ட் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு இந்த 2023 மெயின் தீமாக இருக்க போகுது. ஸோ மேஷம் ஏரிஸ்க்கு, ஓகே, ஸோ நிறைய தெளிவு கிடைக்க போகுது, நிறைய ஞானம் பிறக்க போகுது, பயங்கரமான ஒரு தெளிவுலாம் கிடைக்கும். அதாவது ஒரு 10 இயர்ஸ் கழித்து அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. லைக் பாபா அவங்க அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போது ஒரு நடக்கிற ஒரு விஷயம், இப்போ வர ஒரு இன்வென்ஷன், அதோட இம்பேக்ட் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அறிவு, அந்த மாதிரி ஒரு தெளிவு ஞானம்லாம் வந்து கிடைக்க போகுது. அதுதான் வந்து இந்த 2023 உங்களுக்கு தீம் ஆஃப் த ஒரு எனர்ஜியாக இருக்க போகுது. ஓகே, உங்களோட பர்சனல் தீமாகவே அதுதான் இருக்க போகுது. ஸோ ஃபார் ஏரிஸ் மேஷம்க்கு, ஸோ இப்போ உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் அட்வைசஸ் என்னன்னு பார்த்துலாம். இந்த 2023 எக்ஸ்பெக்ட் மிராக்கல். எஸ் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் மிராக்கல், நீங்கள் மிராக்கல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இயர். 6th சக்கர ஆர்கேஞ்சல் மெடிட்டேஷன் எவ்வளோ அக்யூரேட்டாக வருது பாருங்கள். நான் வந்து ஷஃபில் பண்ணி தான் வச்சுருக்கேன், பட் நான் ஐ டிடின் ஓப்பன். ஓகே, நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த நீங்கள் வந்து ஒரு பர்செப்ஷனோட இருப்பீங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் இம்பேக்ட், இப்போ ஒரு பண்ணுற விஷயம் ஃபியூச்சர் எப்படி இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷனோட இருப்பீங்க. அதுதான் உங்களோட தீமாக இருக்க போகுதுன்னு. ஸோ உங்களுக்கு மெசேஜஸ் அண்ட் அட்வைசஸும் அதுதான் வருது. 6th சக்ரா, ஓகே, ஆர்கேஞ்சல் மெடிட்ரான் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பேஷன்ஸ் அந்த. ஸோ இங்கே சொன்ன மாதிரி அமைதி, பொறுமை, நிதானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப பேசிகிட்டே இருக்க வேணாம், பேச்சை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. இந்த 2023 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை கம்மி பண்ணுறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ உங்களோட திறமைகளை உங்களால் வெளிக்காட்ட முடியும், உங்களோட டெவலப்மெண்ட்டை உங்களால் வெளிக்காட்ட முடியும். ஸோ அந்த பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க, அமைதியை வந்து விரும்புங்க, அமைதியாக இருங்க, கான்ஷியஸாக இருங்க. ஸோ உங்களுக்கான டைம் இது, சி உங்களுக்கான டைம் இது 2023. ஓகே, ஸோ அந்த 2023 உங்களுக்கு எல்லாமே வந்து பெட்டராக நடக்கும். லைக் இங்கே 10-2 இருக்குது. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 10-2 இருக்குது. ஸோ 10+2 கூட என்ன வருது, 13, சாரி 10+2 12,
ஸோ 12ன்றது 3 வந்து ஒரு சக்ஸஸ், இனிஷியல் சக்ஸஸ், ஒரு 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 ஸ்லைட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்சிங், ஒரு இனிஷியல் சக்ஸஸ், ஒரு கொலாபரேஷன். ஸோ அந்த கொலாபரேஷனில் ஒரு சக்ஸஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது இந்த 2023. அதுக்குண்டான டைம் இது. ஸோ நீங்கள் அமைதியாக, கான்ஷியஸாக, மன நிம்மதியாக ஒரு வேலையை வந்து செய்யணும், ஹாப்பியாக செய்யணும். ஓகே, அண்ட் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும், அந்த தெளிவு கிடைக்கும். நீங்கள் செய்கிற ஒரு ஒரு காரியத்துலேயும் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட 6th சக்ரா மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ நெற்றிக்கண்ணை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள். ஆர்கேஞ்சல் மெடிட்ரான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறதுன்றது ஆர்கேஞ்சல் மெடிட்ரானை வந்து நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து அந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 6th சக்ரா பாயிண்ட் வந்து உங்களால் ஆக்டிவேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த 6th சக்ரா பாயிண்ட்டுக்கான ஒரு ஆர்கேஞ்சல் பார்த்தீங்கன்னா மெடிட்ரான் தான். ஸோ அந்த மெடிட்ரான்றதை நீங்கள் கூகுள் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அவருடைய வேலை என்ன மாதிரி நம்ம வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ என்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் கூகுளில் இல்லை யூடியூப்பில் போட்டாலே வரும். ஓகே, ஸோ அந்த மெடிட்ரான்ற ஒரு ஆர்கேஞ்சலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணும் போது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த 6th சக்ரா ஆக்டிவேஷன் ஆகும். ஓகே, ஸோ தென் வில் பி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைனாகவும் சூப்பராக அப்படியே அப்படியே ஒரு கோடு போட்டு வச்ச மாதிரி வந்து எந்த ஒரு வேவ்ஸ் எல்லாமே கோடு போட்டு வச்ச மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸில் வந்து நம்பிக்கை வைங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ நீங்கள் பண்ண போகிற ப்ரேயர் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ கோவில்களுக்கு போயிருக்கீங்க ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களோ, அது மேலே நம்பிக்கை வைங்க. அந்த ப்ரேயர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு பலன் கிடைக்க போகுது இந்த 2023. ஓகே, ஸோ நிச்சயமாக உங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் வந்து இந்த 2023 வந்து ஆன்சர் கிடைக்க போகுது, பதில் கிடைக்க போகுது. ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு அற்புதத்தை வந்து எதிர்பார்க்கலாம், மிராக்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி மதர் மேரி உங்களுக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடு, பெண் கடவுள் யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து த்ரூஅவுட் நீங்கள் வந்து வழிபடுங்க. குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பெண் கடவுள் யாராவது உங்களுக்கு பிடிக்கனாலும் சரி, அவங்கள வந்து த்ரூஅவுட் வழிபட்டுக்கிட்டே வாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்க சொல்லுங்கள், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க சொல்லுங்கள், பக்கபலமாக இருக்க சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மிராக்கல்ஸ் வந்து உங்களால் வந்து உணர முடியும். உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் இந்த 2023 கண்டிப்பாக. ஓகே, ஃபார் ஏரிஸ் மேஷம். ஸோ மேஷம் இது உங்கள் ரீடிங். இது தாண்டி உங்களுக்கு பர்சனலாக உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேர் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு முழுக்க முழுக்க அக்யூரேட்டாக வந்து இந்த 2023 வந்து மந்த் வைஸாக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ மந்த் வைஸாக உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது நான் வந்து 12 மந்த்துக்கு உண்டான ரீடிங் வந்து நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்கோ அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏரிஸ் மேஷம், ஹாப்பி நியூ இயர். ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ பாசிட்டிவாக இருங்க. பை.